அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி எப்படி சிக்கன் நோன்பு கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டாயிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் எதில் கஞ்சி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி கொள்ளுங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிறேன். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். பாருங்க, கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்க பெருஞ்சீரகம். வெந்தயம் அதுவும் கொஞ்சமாக நாம் சேர்த்து கொள்ளுவோம். வெந்தயம் வந்து வாயுவுக்காக வேண்டி வெந்தயம் சேர்த்து கொள்ளுங்க. வெந்தயம் சேர்த்தா நல்லது. கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கிறேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொள்ளுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நாம் இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம் ஆயிலோட. இப்போ நான் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து அதையும் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதில் நான் ஒரு வெங்காயம் அதை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை கொஞ்சமாக வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொள்ளுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கூடுதலாக சேர்த்து கொள்ளுங்கள். இந்த கஞ்சிக்கு நல்ல மணமாயிக்கும். இப்போ நாம் இதை இந்த ஆயிலோடு ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். அடுப்பை கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி இது ஆயிலில் பட்டு தெறிக்கும். இப்போ இதில் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் இதில் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து குர்னல் பச்சரிசி. இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னக்கே நல்லா ஊற வச்சு எடுத்துகிறேன். இப்போ அதை இதோடு சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த ஆயிலோட. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளுவோம். கலருக்காக வேண்டி மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுப்பை கூட்டி வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நாம் உப்பும் சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்துட்டோம். இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. இதுக்கு வந்து கூடுதலாக தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் இது கஞ்சி தன்மையாக தான் குடிக்க போகிறோம். நீங்கள் கூடுதலாகவே தண்ணி தன்மையாக வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து நாங்கள் ஆஃப் பண்ணினதும் இன்னும் கொஞ்சமாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு இதை நல்லா அவிய விட்டு கொள்ளுவோம். இது நல்லா வேகட்டும் இந்த அரிசி. இப்போ மூடி கொள்ளுங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் சேம் ஆகிட்டுது. இதை நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு இந்த கஞ்சி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு குயிக்காக இந்த கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ நாம் இதில் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்திக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு உப்பு வந்து இன்னும் தேவையாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள். உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்து கொள்ளுங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த அரிசி. இப்போ நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்கிறேன். இந்த அரிசி வந்து நல்லா வேகட்டும். இப்போ இதை நாம் இன்னும் கொஞ்சமாக மூடி வச்சு கொள்ளுவோம். மூடி வச்சு நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். அரிசி வந்து அந்த கஞ்சி வந்து ஒரு 75% ரெடி ஆகிட்டுது.
இப்போ நான் ஒரு 250 கிராம் கோழியை பொறிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதை இதோடு சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கோழியை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தீங்களாக்கும் ரொம்பவே டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நான் இதில் வந்து பால் சேர்க்க போகிறேன். நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து கொள்ளுங்க. இனி இவ்வளோதான், கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொள்ளுவோம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது கலர் இப்படி இருக்கும். நல்லா இது கொதிக்க தொடங்கினதும் இது வந்து நல்ல கலர் வரும். நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இது நல்லாவே இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டுது, நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி தேவையாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வந்து கட்டாயம் அந்த ரெசிபியை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.